ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபு எம் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் அப்ரெண்டிஸுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இப்போதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் டிப்ளமோ ஹோல்டர்ஸ் எந்த வருஷம் பாஸ் பண்ணுவாங்க விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2017, 2018 அண்ட் 2019 பாஸ்ட் டூரிங் 2017, 2018 அண்ட் 2019. ஸோ அதுக்கடுத்தாக கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸ். ஸோ ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாக வந்து வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 315 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 35 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. மந்த்லி ஸ்டைப்பண்ட் வந்து எவ்வளோ தராங்கன்னா, கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு மந்த்லி ஸ்டைப்பண்ட் வந்து எவ்வளோ தராங்கன்னா, 4984 வந்து தராங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வந்து தருவாங்க. அப்ரெண்டிஸ்னாலே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 1 இயர் தான் வந்து தருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ். ஸோ இதில் ஒவ்வொரு டிசிப்ளின் வைஸாக எவ்வளோ வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, சிவில் இன்ஜினியரிங் ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 135 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. எலக்ட்ரிக்கல் அண்டு எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 15 காலிடங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸுக்கான மந்த்லி ஸ்டைப்பண்ட் வந்து எவ்வளோ தராங்கன்னா, 3542 ரூபா வந்து தராங்க. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா 1 இயர் தான். சில அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இதற்கான மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்டகரி 1 கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கான குவாலிஃபிகேஷன் பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடித்திருக்கணும். ரிலவெண்ட் டிசிப்ளின் தான் முடித்திருக்கணும். கேட்டகரி 2 டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸுக்கான மினிமம் எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜியில் ரிலவெண்ட் டிசிப்ளின் வந்து முடித்திருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா, அப்ரண்டிஷிப் ரூல்ஸ் படி ஏஜ் லிமிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தாக டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா 1 இயர்னு தருவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் அப்ளிகேஷன் டேட்டா அடிப்படையில் வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, ஷார்ட்லிஸ்டிங் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எடுத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்தாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஷார்ட்லிஸ்ட் பண்ண பிறகு ரிஜிஸ்டர் இமெயில் ஐடிக்கு வந்து இன்டிமேஷன் வந்து கொடுப்பாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் அப்ரண்டிஷிப் ட்ரைனிங் எஸ்ஆர் சேனல் தான் நடக்கும். ஸோ அதுக்கடுத்தாக ப்ரொசீஜர் ஃபார் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன். ஸோ பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் வெப் போர்ட்டில் என்ரோல் பண்ணலைன்னா, ஸோ அது எப்படி பண்ணுறது, அதுக்கடுத்தாக என்ரோல் பண்ண பிறகு எப்படி பண்ணுறது அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன்படி ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்ப்போம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட், ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10/6/2019 விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் என்ரோலிங் இன் என்ஏடிஎஸ் போர்ட்டலில் 24/6/2019. லாஸ்ட் டேட் ஃபார் அப்ளைங் பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, 26/6/2019. அதுக்கடுத்தாக ஷார்ட் லிஸ்டட் டிக்ளரேஷன் எப்போ பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1/7/2019. அதுக்கடுத்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் பார்த்தீங்கன்னா, 8/7/2019 முதல் 10/7/2019 வரை. ஸோ அதன் பிறகு பார்த்தீங்கன்னா,
செலக்டட் லிஸ்ட், அதாவது லிஸ்ட் ஆஃப் செலக்டட் கேண்டிடேட்ஸ் எப்போ பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16/7/2019. ஸோ எந்த வெப்சைட்ல பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்கிடுங்க. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கிறேன், டவுன் பண்ணி ஃபுல்லாக படித்து பார்த்துக்கிடுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஸோ அதற்கான ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அதுக்கடுத்தாக அவர்களுடைய இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ எனி கிளாரிஃபிகேஷன் இருந்தால் அவர்களுக்கு கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, முடிந்த வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்க, அவர்களுக்கும் பயன்படட்டும். ஸோ இந்த அப்ரண்டிஸுக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை சேர்ந்த அனைத்து மாவட்டத்தினரும் விண்ணப்பிக்கலாம், ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம். ஸோ ரைட்டுங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலை வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.